டைரக்டர் முத்தையா அவர்கள் நடிகர் ஆர்யாவை வைத்து காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் படத்தை எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டீசர் மார்ச் 31 வெளியாக இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் மணிரத்னம் டைரக்ஷன் பண்ணியிருக்கும் பொன்னியின் செல்வன் பார்ட் 2 படத்தோட ட்ரைலர் அண்ட் ஆடியோ லான்ச்சை இன்றைக்கு 6 மணிக்கு நேரு ஸ்டேடியத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நடிகர் கமல் அவர்கள் சீஃப் கெஸ்டாக வர உள்ளாரு. பொன்னியின் செல்வன் 2 படத்தோட தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை ரெட் ஜெயின்ஸ் மூவிஸ் வாங்கி இருக்காங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் நடிச்சுருக்கும் மாவீரன் படத்துல SK-ஓட ஃபுல் போர்ஷன் ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சான். அடுத்து இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை தொடங்க இருக்காங்க. மாவீரன் படத்தை June 29 வெளியிடுறதா படக்குழுவினர் பிளான் பண்ணினு வராங்கன்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து நடிகர் சிவகார்த்திகேயன் நடிச்சு கம்ப்ளீட் பண்ணி இருக்கும் அயலான் படம் வெகு நாட்களாகவே வெளியாகாமலே இருந்தது. இப்போ இந்த படத்தோட CG வேலைகளை படக்குழுவினர் நடத்த போறாங்களாம். அயலான் படத்தை இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண இருப்பதா படக்குழுவினர் பிளான் பண்ணி இருக்காங்கன்னு சொல்லி இருக்காங்க. நடிகர் கார்த்தி ஜப்பான் படத்துல நடிச்சுன்னு இருக்காரு. இவர் அடுத்து டைரக்டர் நலன் குமாரசாமி டைரக்ஷன்ல நடிக்க இருப்பதா கன்ஃபார்ம் பண்ணி உள்ளாங்க. இந்த படத்துல காயத்ரி பரத்வாஜ் ஹீரோயினா நடிக்கிறாங்க. படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. KE ஞானவேல் ராஜா அவர்களுடைய ஸ்டூடியோ கிரீன் ப்ரொடக்ஷன் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. கார்த்தியோட புதிய படத்தோட பூஜைய சமீபத்துல நடத்தி இருக்காங்க. அடுத்த மாசம் படத்தோட ஷூட்டிங்க தொடங்க இருப்பதா மூவி டீம் தெரிவித்து உள்ளாங்க. நடிகர் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் படம் தீபாவளி அன்னைக்கு பான் இந்தியா லாங்குவேஜ்ல வெளியாக இருக்கு. மே மாதம் கேப்டன் மில்லர் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட போவதா கன்ஃபார்ம் பண்ணி உள்ளாங்க. டைரக்டர் மகிழ் திருமேனி டைரக்ஷன்ல நடிகர் அஜித் நடிக்கும் AK-62 படத்தோட ஷூட்டிங்க மே மாசம் தொடங்க இருக்காங்களாம். மே மாதம் நடக்க இருக்கும் ஷூட்டிங்கோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஏப்ரல் மாசம் வெளியிட போவதா சொல்லி இருக்காங்க. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல தளபதி விஜய் நடிக்கும் லியோ படத்தோட ஷூட்டிங் காஷ்மீர்ல கம்ப்ளீட் ஆகி சென்னையில நடக்க இருக்கு. சென்னையில நடக்க இருக்கும் லியோ படத்தோட ஷூட்டிங்ல தளபதி விஜய் கூட நடிகர் தனுஷ் அவர்கள் கேமியோ ரோல் ஒன்ன பண்ண இருக்காரா. ரோலெக்ஸ் மாதிரியே தனுஷ் பண்ண இருக்கும் கதாபாத்திரமும் வில்லத்தனமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தகவல் வெளியாகி இருக்கு. சோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த அப்டேட் உங்களை வந்து சேரும்.